இந்த பிள்ளையார் சிலை ஊர்வலம் கலவரங்களாம் இந்த பிள்ளையார்லாம் வந்து 20 வருஷம் நான் ஆச்சுன்னு ஒரு இடத்துல சொன்னேன். உடனே விபுரம் அலர் கிளம்பிட்டு ஆய் பிள்ளையார் எத்தனை 100 ஆண்டு காலமாக அங்கே இருக்காரு தெரியுமா, 20 வருஷம் நான் ஆச்சுங்க நான் பண்ணிப்பேன். உனக்கு அறிவே இல்லைங்க, எனக்கு அறிவில்லை, எனக்கே தெரியும். அது நீங்க ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏண்டா பிள்ளையார் 20 வருஷம் ஆச்சு நான் சொல்கிறேன்னா, பிள்ளையார் ரொம்ப காலமாக இருக்காரு. எந்த பிள்ளையார் இங்கே இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீ தெருவுக்கு தெரு வச்சு கலர் எனாமல் பெயிண்ட் அடிச்ச பிள்ளையார் இருந்தார் இங்கே. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கமிஷனரோட சண்டை போட்டு ஊர்வலம் நடத்தின பிள்ளையாராக இருந்தார் இங்கே. எந்த பிள்ளையார் இருந்தார், எந்த பிள்ளையார் இருந்தார்னா, பாமரன்லாம் பேசினா தான் தண்ணி குடிக்கணும், எனக்கு பேசணும்னு நினச்சாலே தண்ணி குடிக்கணும், அவ்வளவு நான் வரண்ட வேணாம். அதாவது அவர் வந்து கோயம்புத்தூர் டு சென்னைக்கு வந்த பயண சாகசத்தை சொன்னார். நான் ஒரு 1 மாதம் முன்னாடி மணிவண்ணன் பெயரால் வழங்கப்படும் போது பாமரன் அவர்கள் நடத்துகிறார் கோயம்புத்தூரில் வருடா வருடம், அதில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். நான் போகும்போது சேலத்துலேருந்து போயிட்டேன், அங்கேருந்து மறுநாள் வந்து திரும்பினோம். அங்கே போனோம்னா பசுகௌதமன் எழுத்தாளர் பசுகௌதமன் வந்திருந்தார். அப்புறம் நம்ம நகலிசை கலைஞர் ஒரு புத்தகம் எழுதினா ஜான் சுந்தர் வந்து நான் வர வச்சுருந்தேன் அவரை சந்திக்கணும் இருக்காங்க. அவர் புத்தகம் படித்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அவரை வந்து சொன்னாங்க. நிகழ்ச்சி சிறப்பாக முடிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பசுகௌதமன் வந்து ராத்திரி 12 மணிக்கு போகணும், நம்ம அந்திமலை அசோகன் அவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பித்து பசுகௌதமன் வந்து பெரியாரை பற்றி ஒரு பெரிய தொகுப்பு போட்டிருக்காரு. நகலிசை கலைஞன் எழுதின ஜான் சுந்தர் வந்து இவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவர் அப்படி புத்தகம் போட்டிருந்தாருங்கிறது வந்து அண்ணன் பாமரனுக்கு தெரியல. பாமரனுடைய நண்பர்கள் அவன் தம்பியே எல்லாரும் வந்துட்டாங்க மாறி மாறி. அதாவது இசையும் இலக்கியமாக இருந்தால் ஒரு இரவு எப்படி இருக்கும். ஜான் சுந்தர் வந்து நகலிசை கலைஞன், இளையராஜாவை பற்றி தமிழ் சினிமாவின் மெல்லிசை பாடல்கள் பாடுறவங்க இருக்காங்கல்ல, அவர்களை பற்றிய புத்தகம் அந்த புத்தகம். அதனால தான் இப்போ நகலிசை கலைஞன். பசுகோதமன் வந்து பெரியாருடைய மொத்த தொகுப்பு 7 தொகுப்பு போட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து 2000 புத்தகம் வித்துடுச்சுங்கிற திமுறில் இருக்கார் அவர். இந்த நாட்டில் நான் 2000 புத்தகம் வித்துட்டேன் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு இதோடு பேசி 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 காலையில் விடிஞ்சு 1:30 மணிக்கு எல்லோரும் படுக்க போகிறாங்க. எனக்கு விமானம் வந்து 9 மணிக்கு தொழில் போயிடலாம்ல இவர் என்னையை சொல்லிவிட்டு பக்கத்து மூலம் போய் படுத்துட்டார். நான் தங்கியிருந்ததே ஒரு உணவு விடுதியோடு இருந்தேன், தங்கியிருந்தேன். அந்த பேர் என்னன்னு தெரியல, அன்னபூர்ணா. அன்னபூர்ணாலே மேலே ஆறேன். நான் 5:30 மணிக்கு படுத்து வழக்கம் போல் ஷூட்டிங் போகிற மாதிரி 6:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கீழே அன்னபூர்ணாவில் போய் தோசையை சாப்பிட சொல்லி எல்லாம் பண்ணி 7 மணிக்கு நானே வண்டி வர சொல்லி எல்லாம் பண்ணிட்டு பக்கத்தில் போய் அண்ணன் என்ன எழுப்பினேன். இவர் பதறி எந்திரிச்சு போச்சுடா விட்டுப்டாண்டா ஃப்ளைட் டைம், மறுபடியும் சாயந்தரம் தான் டிக்கெட் போட போகிறோம் அப்படின்னு பதறி என்னாச்சு அப்படி பதறினார். ஒன்றும் இல்லை, எல்லாம் கிளம்பிட்டேன், வண்டி கீழே நிற்கிது, பொட்டி எடுத்து வச்சுட்டேன், நான் போயிட்டு வரேன், நீங்கள் தூக்கத்தை கன்னியூ பண்ணுங்கன்னு. ஆ அப்படியா, சரி 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 படு, தூங்கிட்டார். நான் வந்து இங்கே இறங்கி எல்லாம் வேலை பார்த்து சாயந்தரம் 5 மணிக்கு அண்ணன் கூப்பிட்டு தொலை பரவாயில்ல தொழிலமா 5 மணி தான் போய் படுத்த, நீங்கள் பாட்டு கிளம்பிட்டீங்களே அப்படின்னு. இல்லைன்னா இதை தான் 15 வருஷம் தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால வந்து எப்போ படுத்தாலும் அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்துங்கிறது தான் முதல் விதி. அதுக்கு தகுதி இருக்க மட்டும்தான் இங்கே பிழைக்க முடியும், அதனால அதோடு இருந்துட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல வேலை உங்களெல்லாம் தம்பி வண்டி சொல்ல நான் அன்னைக்கு தான் வர்றதுக்கே இப்படி தான் வருவார்னா அடுத்த ஆள் வருகிற என்ன சாகசம் பண்ணிப்பாரு வச்சு பார்த்துக்குங்க. மாதிரி விஜய் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் இல்லையா, உதவி இயக்குனர் 2 பேர் ஒன்று ஆரம்பித்தோம்னு. அன்றைக்கி வந்து அந்த பிள்ளைக்குட்டி கார படத்தில் ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு பெண்ணை தான் தொகுத்து வழங்க வர சொல்லியிருந்தோம். அப்போ தொலைக்காட்சியில் ரொம்ப பாப்புலர் அவங்க வந்து தொகுத்து வழங்க வந்தோடனே பார்த்திபன் சார் வந்து அவர்கிட்ட நான் உதவி இயக்குனர் இருந்தேன். அவர் என்ன பண்ணுவார்னா எடுக்கிற படத்து காட்சியவே எடுக்க போகிறதுக்கப்புறம் 2வது டேக்கில் மாற்றுவார். இன்னும் இதை பேச்சொல்லுங்க அப்படிம்பார். அப்படி ஒன்று யோசிச்சுட்டு இருக்கார். அவர் ஆடியோ ரிலீஸ்க்கு என்ன வேலை செய்வார், அவங்க தொகுக்க வந்துட்டாங்க, வந்து மேடைக்கு வந்தோடனே இவர் எல்லாத்தையும் தலைகீழ் அவ்வளவே மாற்றினா தொகுக்க வந்த அந்த பெண் பழக்கப்பட்டவங்க, ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து போய் டிவியில் நின்று பேசிய பழக்கப்பட்டவங்க, திடீர் திடீர்னு பேப்பரை சொல்லணும்னா என்ன ஆகும். எனக்கு தெரிஞ்சு மேடையில் முத முதல்ல நிகழ்ச்சி தொகுக்கிறதுக்கு ப்ராம்ப்டிங்கை நான் தான் அரங்கேற்றினேன். பின்னாடி நான் பேசுவேன், முன்னாடி அவங்க பேசுவாங்க. ஒரு இடத்துல பேசுகிற ஆளுக்கு மைக்கில் நான் பேசுகிறதே கேட்டுருச்சு. அப்புறம் பார்த்திபன் சார் 3வது ஆள் தொகுக்கும்போது அந்த பொண்ணை கூப்பிட்டு கீழே உட்கார பண்ணி அவரே பேசிடட்டான். அப்படி தான் நான் மேடையாக இருந்தேன் ஆபத்துக்கு. அப்போ விஜய் சக்கரவர்த்தி இந்த புத்தகத்துக்கு கூப்பிட்டு இந்த புத்தகம் வெளியிட்டு இருக்கும் எனக்கு சரவணகுமார் யார் எப்படி இருப்பார் என்னன்னு தெரியாது. எனக்கு இங்கே வந்து நான் பார்த்தேன் சரவணகுமாரை. விஜய் சக்கரவர்த்தி எப்பொழுதும் வந்து மிக தகுதியான ஆட்களை தான் வந்து தூக்கி பிடிப்பதும் ஆதரிப்பதும் ரெக்கமெண்ட் பண்ணுவதும் இருப்பாருன்னு நம்பிக்கை இருந்ததுனால கண்டிப்பாக சரவணகுமார் ஒரு சரியான ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சாலும் அந்த புத்தகத்தை அனுப்பிச்சேன். அந்த புத்தகம் வந்ததுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த புத்தகம் எதை பற்றினு உங்களுக்கு இல்லை. அதில் ஒரு புத்தகத்தில் பின்னாட்டையில எங்கேயும் இருக்கும்ல இந்த புத்தகம் எதை பற்றினு இருக்கும், அல்லது முன்னாடி ஒரு முன்னுரைன்னு இருக்கும், யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷன் எழுதுவார் ஒருத்தர், சரி பெரிய மனுஷன் எழுதுறேன்னா ஜெயகாந்தன் மாதிரி எழுதினவரே எழுதுவார். ஜெயகாந்தன் எப்பவுமே அவருடைய புத்தகம் எல்லாத்துக்கும் முன்னுரை அவர் தான் எழுதுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் தான் 400 பக்கம் எழுதிருக்கேன், இந்த 4 பக்கத்தை நானே எழுதிடலாமேங்கிறார். அவர்
இன்னைக்கு விளங்கிக்கிறவனுக்கு இந்த நாலு பக்கமே போதுமே, 400 பக்கம் போய் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறவர். அப்படியாவது இருக்கணும், அதுவும் இல்லை, வெறும் நன்றி மட்டும்தான் இருக்கு. இந்த புத்தகம் என்ன, எதை பற்றி, இதை படிக்கலாமா, இப்படியே வச்சு கடத்தி கடத்தி கடைசியில் வழக்கம் போல் பரிசுக்கு படிப்பது போல் இன்றைக்கி காலையில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் நான் தொடர முடியாமல், அப்புறம் மத்தியானம் படித்து சாயந்தரம் படித்து முடியாமல் போகக்கூடாது அங்கேங்கிறதுல விஜய் சக்கரவர்த்தி 5:30 ஃபோன் அவருக்கு அவ்வளோ ஃபோன் பண்ண, இத்தனை ஃபோன் பண்ணி நீங்கள் விட்டுருக்கீங்க பாருங்க ஃப்ளைட்டு. அவர் இந்த நிகழ்ச்சி ஒப்புக்கொண்டதுலேருந்து விஜய் சக்கரவர்த்தி பேசிக்கிட்டே இருக்கார். நான் இன்றைக்கெல்லாம் சிரிச்சிட்டேன் காலையில், லவ் சொன்ன இல்லை இல்லை எனக்கு நிகழ்ச்சி எனக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப ஃபோன் பண்ணணும் அப்படின்னார் அவரே. அப்படி 5 மணிக்கு ஃபோன் பண்ணப்போ நான் கடைசி 20 பக்கத்தில் இருக்கேன், 5:30 இல்லை விஜய் சக்தி இல்லை விஜய் சக்கரவர்த்தி நீங்கள் வந்து கன்வியூ பண்ணுங்க நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அந்த கடைசி 20 வந்து படிக்கும்போது அப்புறம் அதுக்கு ஒன்று தேட வேண்டியது போயிடுச்சு. எனக்கு இந்த புத்தகத்தில் வந்து இந்த அண்ணன் பேசுகிறதுக்கு முன்னாடி தான் நான் பேச வேண்டியவன், விஜய் சக்கரவர்த்தி என்கிட்ட கேட்டார் நீங்கள் தான் அவசரமாக போகணும்னு. நான் ஆமாம் போகணும்னு சொல்லி வச்சுருந்தா அவர் பேச வேண்டிய பிறகு நான் பேசியிருக்கலாம், இல்லை இல்லை பரவாயில்ல அவர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா வரிக்கு வரி நான் பக்கம்லாம் குறித்து வச்சுருக்கேன் அது பிறகு சொல்லிட்டு இருக்கார் அவர். அதனால நானே சொன்னேன் 9 பக்கம்னு, ஏன்னா நான் ஊர்வாய் வேறு படிக்கலை, ஊர்வாய் வேறு படிக்கலைண்ணா, நான் படிச்சிருக்கிறது இவர்களும் தெய்வமாக்கப்படலாம் மட்டும் நான் அப்புறம் தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் வரிக்கு வரி சொல்லிகிட்டு இருக்கார். அதில் வந்து நான் இந்த நூலை எடுத்த உடனே என்னை உள்ளே இழுத்ததுன்னா ஒரு தொடக்கத்தில் ஒரு லாரியில் இன்னும் விடியலை எல்லோரும் கிளம்புறாங்க, ஏதோ ஒரு இதுக்கோ எது கிளம்புறாங்களோ தெரியல, எல்லோரும் கிளம்புறாங்க, ஆனால் பெண்ணுமா லாரியில் இருக்காங்க, ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்றுறாங்க, சாமி கூட போகிறாங்கன்னு புரியுது, தங்கச்சி வரமாட்டேங்கிறா, தங்கச்சி 10 வீடு தள்ளித்தான் இருக்கா, அவங்க கோச்சுக்கிறாங்க என்னை வந்து ஒரு முறையாக கூப்பிடல அப்படின்னு. அண்ணன் வந்து போய் அண்ணன் அண்ணன் முண்டாடி போய் சரி சரி பரவாயில்ல வாங்க நம்மளை கூப்பிட்டு வர்றாங்க. அந்த கூப்பிட்டு வரதை எழுதும்போது முதல் பக்கத்தில் அதில் ஒன்றுக்கு காற்று ரொம்ப கனமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு, அதனால வந்து அந்த பொம்பளையை கட்டியிருந்த சேலையிலிருந்து அந்துருண்ட வாசனை வந்து சின்னுருந்துச்சு. ஏன்னா எல்லாமே தினசரி கட்டுற சேலை இல்லை, அது அது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அது கட்டுறது, அது உள்ளேயே இருக்கு பொட்டிக்குள்ள, அதனால அந்துருண்டை போட்டு வச்சு அந்த சேலையில் அது புதுச்சேலை இல்லைண்ணா, அது பழைய சேலை உள்ளே மடித்து வச்சு மடித்து வச்சு அந்துருண்ட வாசனை ஏறிடுச்சு. அவங்கெல்லாம் இப்போ லாரியில் ஏறி உட்காந்துருந்தோன்னு காலையில் இருந்த அந்த வாடகை காற்றுல அவங்க கட்டியிருந்த புடவையிலேருந்து அந்துருண்ட வாசனை வந்துச்சுங்க. வரிதான் என் முத முதல்ல சேர்ந்து புத்தகத்தை படிச்சுருண்டான்னு நினச்சா. அப்படி ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஈர்க்கணும்ல, இது நமக்கு தெரியும், நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதை, ஆனால் நமக்கு அதை சொல்ல தெரியல, சொல்ல தெரிஞ்சால் எழுத்தாளன் ஆயிடலாம். ஆனால் ஆமாம் இல்லை இது எனக்கு நடந்திருக்குல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம சிறந்த வாசகன் ஆயிடலாம். நான் எல்லா இடத்துலையும் பல தடவை சொல்லியிருக்கேன் அதை, வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் மென் அண்ட் விமன் ஆர் பிளேயர்ஸ்ங்கிறது உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், உலகமே நாடகமேட, என் பொண்டாட்டி ஒரு பட்டுச்சல வாங்குறதுக்கு என்ன நடிப்பு நடிக்கிறாயா அப்படின்னு, ப்ராக்ரஸிவ்ல கையெழுத்தவங்க இருக்கு மகன் என்ன நடிப்பு நடிக்கிறான் அப்படின்னு தெரியும், நடிக்க ஆரம்பிக்கும் போதே புருஷன் எவ்வளவு நடிக்கிறான் அப்படின்னு பொண்டாட்டிக்கு தெரியும், ஆனால் அது சொல்ல தெரியாது, ஷேக்ஸ்பியர் மட்டும் தான் சொல்ல தெரிஞ்சு வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் மென் அண்ட் விமன் ஆர் பிளேயர்ஸ்னு. அதனால அவர் காவிய கவிஞராயிட்டார். அதை போல நம் உணர்ந்ததை முதல் பக்கத்துலேருந்து தொடங்குறாரு சரவணகுமார். அந்த நூலில் இந்த புத்தகம் வந்து தெரியுமா அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கேட்ட கதை, நீங்கள் எல்லோரும் பார்த்த கதை, நீங்கள் எல்லோரும் பார்த்த மனுஷங்க, இதில் ஒன்றுமே புதுசு இல்லை. ஆனால் அவர் சொல்லும் முறை இருக்குல்ல அதில் வந்து வரியாக ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கார். இது கதையாக ரொம்ப நேர்த்தியான கதையாக இவர்கள் தெய்வமாக்கப்படலாம்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது நேர்த்தியான கதையாக ஆகிருக்கலாம், அது ஆகும் அவர் 5 பக்கத்தில் ஆகலாம். ஆனால் அதில் மொழி நட இருக்குல்ல அது ரொம்ப பிரமாதமான ஒரு மொழி நட. அந்த திண்டுக்கல் வட்டார வழக்கு வந்து நான் பற்றி எனக்கு கேட்டிருந்தது, கேட்டதாக கூட மறுபடி பின்னுக்கு பின்னுக்கு போய் போய் படித்தேன் ஒரு தடவையும் அதை. அது கழுத புண்ணுக்கு மருந்து தெருப்புழுதிதான் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து காதலி திட்டா திட்டினா நேராக சாராய கடைக்கு குடிக்க போயிட்டான், அது எழுத வரும்போது கழுத புண்ணுக்கு மருந்து தெருப்புழுதிதாங்கிற மாதிரி சாராய கடைக்கு போயிட்டான் அவன் எழுதுறாரு, வேறு ஒன்றும் வழி இல்லை, அது அப்படி தான் ஆற்ற முடியாது அப்படிங்கிற வழி இருக்குல்ல, அது அவ்வளோ நல்லா இன்றைக்கு போல் புத்தகம் கூட இருக்கு. அவர் நம்ம பாமரன் அவர்கள் சொன்னது போல் எனக்கெல்லாம் 7 வயசில் தான் தோப்பாவை தெரியும், தம்பிக்கு 27 வயசுலேயே தோப்பாவை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார், எனக்கு 17 வயசுலேயே தோப்பாவை தெரியும், ஆனால் இவர் தான் தோப்பானு தெரியாது, 17 வயசில் எனக்கு தெரியும் தோப்பாவை, நான் ஏதாப்பில் பார்த்துருக்கேன் நேரம் தோப்பா கடந்து வரும்பொழுதெல்லாம் சிகரெட் வாசனை வந்துச்சுன்னா தோப்பா வர்றாருன்னு அர்த்தம், தினம் உட்கார வச்சு எங்களுக்கு பாடமாக நடத்தியிருக்காரு அவர், எனக்கு ப்ரொஃபஸர் அவர், அதனால எனக்கு அவர் தோப்பானே தெரியாமல் போணுச்சு, அங்கேயும் அவர் கிளாஸ் எடுக்க வர்றாருன்னு. நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, எங்களுக்கு எப்போயாவது ஒரு கிளாஸ் தான் வருவார், தோப்பா வர்றது வந்து ஆக பெரிய வரம், ஆனால் எங்களுக்கு அப்போ என்னென்னா இன்னொரு ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரேன்னு, கிட்டத்தட்ட 2 காலம் தினசரி தோப்பாவை நான் கடந்திருக்கேன், தோப்பானே தெரியாமல் கடந்திருக்கேன். அதன் பிறகு கல்லூரியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் தெரியும் வச்சுக்கலேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அறிவு திறப்பு என்பது இப்படிதான் நிகழுது. அது தோப்பாவை ஒரு முழுமையாக உள்வாங்கினதுனாலையோன்னு தெரியல, அண்ணன் சொல்லிட்டு இருந்தார்ல சாமி எந்த சாமியை சொல்கிறாங்கன்னு, நான் ஒருத்தர் இப்படி தான் கூட்டத்தில் வந்து
இந்த பிள்ளையார் சிலை ஊர்வலம் கலவரங்களா இந்த பிள்ளையார்லாம் வந்து 20 வருஷம் ஆச்சுன்னு ஒரு இடத்துல சொன்னேன். உடனே விபுரம் அலர் கிளம்பிட்டு, ஏ பிள்ளையார் எத்தனை நூற்றாண்டு காலமாக இருக்காரு தெரியுமா, 20 வருஷம் ஆச்சுங்க நான் பண்ணிட்டு எனக்கு அறிவே இல்லை, எனக்கு அறிவில்லை எனக்கே தெரியும், அது நீங்கள் ஒரு சொல்கிறாங்க. ஏண்டா பிள்ளையார் 20 வருஷம் ஆச்சு நான் சொல்கிறேன்னா, பிள்ளையார் ரொம்ப காலமாக இருக்காரு, எந்த பிள்ளையார் இங்கே இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. நீ தெருவுக்கு தெரு வச்சு கலர் எனாமல் பெயிண்ட் அடிச்ச பிள்ளையார் இருந்தார் இங்கே, ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கமிஷனரோட சண்டை போட்டு ஊர்வலம் நடத்தின பிள்ளையாராக இருந்தார் இங்கே, எந்த பிள்ளையார் இருந்தார், எந்த பிள்ளையார் இருந்தார்னா வெறுமனை பிடிச்சி சாணியை பிடிச்சி வச்சு அருகம்போல சொருகுனா பிள்ளையார், வலிச்சரிஞ்சா சாணின்னு சொல்கிற பிள்ளையார் இருந்தார் இங்கே. அதை தம்பி எழுதுறாரு, நெல் தூத்துறாங்க, காற்று வரல, காற்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, ஆனால் தூக்கி முடிக்கணும் இன்னைக்கு, காற்றுக்குச்சாலும் தூக்கி முடிக்க முடியும். உடனே அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் போய் சாணி எடுத்து வந்து அதை பிடிச்சி ஒரு அருகம்போல சொருகி பிள்ளையாரை வச்சு ஒரு கும்பிட போட்டுட்டு அந்த பிள்ளையாருக்கு மேலே மரக்கால குப்பரை கவுத்துறான். பிள்ளையாருக்கு மேலே எதுக்கு மரக்கால குப்பரை கோக்குறதுனா, பிள்ளையாருக்கு மூச்சு முட்டுமா, முட்டுனா காத்தரிக்க வைப்பார் பிள்ளையார், காத்தரிக்க வச்சா நெல் சீக்கிரம் தூத்தி முடிச்சிடலாம், அதனால பிள்ளையார் கொடுக்குற தண்டனை. இந்த பிள்ளையார் தான் இங்கிருந்த பிள்ளையார், அந்த பிள்ளையாருக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம். அந்த பிள்ளையார் சொல்கிற அவன் சொல்கிறான், எழுதி தம்பி சொல்கிறான், மூடி வைத்த மரக்காலுக்குள் பிள்ளையார் மூச்சு தாங்க மாட்டாமல் காற்றை வரவைப்பார் என்பது நம்பிக்கை. சாமிக்கு அடிக்கடி இந்த மாதிரி தண்டனை கொடுப்பார்கள், மழை வரவில்லை என்றால் பிள்ளையாரை காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளி விடுவார்கள், பிள்ளையார் மேல் சாணியை கரைத்து ஊற்றுவார்கள், மிளகா பொடியை கரைத்து ஊற்றுவார்கள், சாக்கில் கட்டி தூக்கி போய் குளத்திலையோ குப்பையிலையோ போட்டு வந்து விடுவார். இவர்கள் வணங்குவது இதுக்குத்தான் திட்டம் புரியுங்க, இவர்கள் வணங்குவது ஊர்வலமும் கலவரமும் சேர்க்கும் பிள்ளையார் அல்ல. கோபம் வந்துச்சுன்னா, நீ எல்லாம் சாமியா, குருட்டு சாமி, நாசமாப்போ என்றெல்லாம் திட்டி மண்ணை வாரி தூத்துவார்கள். இவர்கள் தெய்வத்தை தங்களில் ஒன்றாக தங்களுடனே வைத்துக் கொள்வார்கள். சொர்க்கம் நரகம் மோட்சம் மயிறு மட்டை என்பதையெல்லாம் நினைக்காமல் வாழும் காலத்தின் பலனுக்காய் வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சாமி எழுதுவார். அதனுடைய நீட்சியா இந்த சாமினால வந்துச்சுல சாரி, அதுக்கு ஒரு 4 பக்கம் கழிச்சு எழுதுறாரு. ஐயரு பய திணிச்ச மனுநீதியால் தானே, ஐயரு பய திணிச்ச மனுநீதியால் தன்னை ஒசந்த சாதின்னு நம்பினவன் தாழ்ந்த சாதின்னு நம்பினவனை கொன்னான். பாவ புண்ணியத்துக்கு பயந்து கொன்னவங்களே சாமியாகவும் ஆக்கிவிட்டான். பேச்சு மாரிமுத்து மாதிரி ஆன சாமியை, இது முதல்ல இந்த கதையின் தொடக்கத்தில் பேச்சு மாரிமுத்து ரெண்டு பேரும் வந்து, மாரிமுத்து என்பது அந்த பெண்ணின் தந்தை, பேச்சு தற்கொலை பண்ணிக்கிறா, ஒத்தமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாலேன்னு அவளுடைய காதலில் நிறைவேற முடியல, அவள் தற்கொலை பண்ணிக்கிறான், அதன் காரணமாக அப்பனும் தற்கொலை பண்ணிக்கிறான். பேச்சி சாமி பேச்சி மாரிமுத்து மாதிரி ஆனை சாமியை ஒன்றா ரெண்டா நாளை பின்ன இந்த சாமியை கும்பிட தொடர்ச்சியான கூட்டமும் காசு பணம் வந்துச்சுன்னா பூசாரியெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த இடத்த பிடிச்சி நல்லா கவனிச்சிருந்தீங்க தெரிஞ்சேன், சாமி உண்டானண்டா நாளை பின்ன இந்த சாமியை கும்பிட தொடர்ச்சியான கூட்டமும் காசு பணமும் வந்துச்சுன்னா பூசாரி எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த இடத்த பிடிச்சி பணத்தையும் அறுவடை பண்ண வந்துடுவானுங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமான பூண்டு போட்ட கும்பல்னு முடியுது. ஒரு கதையில் இதெல்லாம் சொல்லணுமா, இது ஒரு ஆசிரியன் கருத்து இல்லை, இது மாரிமுத்து கருத்து இல்லை, செத்தி போன மாரிமுத்து கருத்து இல்லை, அவள் மக காதலிச்சாலே பேச்சு கருத்தும் இல்லை. ஆனால் இது சொல்லணுமானா, இதை சொல்லணும், இதை சொல்வதற்காக தான் இந்த நாவலை எழுதப்பட்டது நான் நம்புகிறேன். சாமி கும்பிடாதுன்னு சொல்லி நாவல் தயவு செஞ்சு கும்பிடுங்க எல்லாரும், ஆனால் எந்த சாமியை நம்ம கும்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சாமி கும்பிட்டு அந்த சாமிக்கு காசு வந்துட்டா யாரெல்லாம் அந்த சாமியை தன் சாமி ஆக்கிக்குவான்னு சொல்லுது இந்த நாவல் இல்லையா. எல்லார் வீடுகளிலும் நம்ம வீட்டில் இருக்க மூத்தவர்களை தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அதை விட்டுவிட்டு நமக்கு தெரியாத ஆள் எங்கே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூஜையில் இடம் பிடிச்சான்னு யோசிங்க. கண்டிப்பாக சாமி கும்பிடாதுன்னு சொன்னால் முடியாது, எங்கேயோ ஒருத்தர் போய் சொல்லி அழுகணும், ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொன்ன புத்தரை கடவுளாக்கணும் ஊறுது, அதனால வழியே இல்லை, யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறதுக்கு அழுகிறக்கு இடம் வேணும், அதெல்லாம் ஒன்று. அப்போ யாருக்கிட்ட போய் அழுகிறோம், அழுகிறது நேரத்தில் தட்டை நீட்டி யார் காசு வாங்குறாங்கிறத பாருன்னு நாவல் சொல்லிக்கிட்டே இருக்குது. கிடச்ச இடத்துலலாம் அண்ணன் வந்து இந்த நாவலுடைய காதலை பற்றி அதை பற்றிலாம் சொல்லியிருந்தார். எனக்கு இதில் வந்து ரொம்ப ஈர்த்தது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிப்பாட்டின இடம் எதுன்னா, ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்லாங்கை ஒரு வட்டார வழக்கை பற்றி எழுதிக்கிட்டு இருக்கு. ஆசிரியர் தன் குறிப்பாக எழுதும்போது கூட அந்த வட்டார வழக்கையே தான் எழுதுறாரு.
அப்போ எழுதும்போது சம்பந்தம் இல்லாமல் நடுவில் திடீர்னு சிலப்பதிகாரம் வருது. இளங்கோவடிகள் சொன்னாருன்னு எனக்கு முதல்ல இளங்கோவடிகள் சொன்னாருன்னு அந்த வரியை படித்தோன்னே துணுக்குட்டுட்டான். அதாவது கனி காடுகள்லாம் விளைஞ்சு நிற்கிது, கதிர் இருக்க போகிறாங்க. அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, வந்து சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சொன்ன ஒரு வரி எழுதுறாரு. அதாவது இறங்கு கதிர் கலந்தையும் புல் எழுந்து ஆர்ப்பன்னு ஒரு வரி எழுதுறாரு இளங்கோவடிகள் சொன்ன மாதிரினே சொல்லிடுறாரு சிலப்பதிகாரம் தான். நான் வந்து இவர்களும் தெய்வமாக்கப்படலாம், திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலில் நடக்கிற ஒரு கதை, அந்த கதையில் வந்து ஏன் இப்போ வந்து இளங்கோவடிகளுடைய கொட்டேஷன் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா அது வந்து அந்த இறங்கு கதிர் கலந்தையும் புல்லெழுந்து ஆர்ப்பங்கிறது கண்ணனும் கண்ணகியும் கோவலனும் கவுந்தடிகளோட மதுரைக்குள்ளே வரும்பொழுது மதுரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்வதற்காக மதுரை காலையில் கண்ணு முழிக்குது. அப்போ அதுக்கு சொல் பற்றி சொல்லும்போது சொல்லப்படுறது அந்த பாட்டு. அதை என்னடா இங்கே சொல்கிறாருன்னா, அது பிரமாதமான பாட்டு, அது அப்படியே வந்து டிக்டோவாக அந்த இடத்துல இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக அந்த நாவலில் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடியில் கோட் பண்ணிக்கிட்டே வராரு. எனக்கு அது எந்த இடத்துல வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா, இந்த கதையில் வந்து ரெண்டு காதலர்கள், முதல்ல ஒரு காதலர்கள் இறந்து போகிறாங்க, அவர்களை தற்கொலை ஒருத்தர் பிரித்து விட்டுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறான். அடுத்து அடுத்த காதலர்கள் அந்த கதையே பாதியில் ஆரம்பிக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த கதையே காதலிக்கிறாங்கிறது ஆரம்பிக்குது. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இவ்வளோ ரெண்டு ஆடு வச்சுருக்கான் இந்த பெண். இந்த ஆடை பார்க்க போகும்போது அந்த ஆடு விட்டுறவனை பார்த்துட்றான். அவனை பார்த்தோன்னே மரித்தோள் நவியத்து உரி காவலரோடுன்னு ஒரு வரி இருக்கு. அவனை பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த பெண்கள்லாம் வரும்பொழுது மரித்தோள் நவியத்து உரி காவலரோடுன்னா என்னென்னா, மரின ஆடு, தோளில் ஒரு ஆடை போட்டுக்கிட்டு அதனால் செம்மறி மரித்தோள், தோளில் ஒரு ஆடோட நவியத்து உரி காவலில் கோடரியை போட்டு கோடரி வச்சுக்கிட்டு உரிக்கை பானை வச்சுக்கிட்டு நடந்து வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சு அவனை பார்த்தோன்னே அவ்வளோ கம்பீரமாக இருந்தான். இந்த பேசிக்கிட்டே இருந்த சிலப்பதிகாரத்தை கொடுத்து இந்த காதலர்கள்ட்ட கொண்டு கோர்க்கிடாருல்ல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு நல்லது செஞ்சுன்னா, ஒரு நாவலை படிக்க போனதுனால என்றைக்கோ படித்த சிலப்பதிகாரத்தை மறுபடியும் போய் திருப்பி எடுத்து படிக்க முடியுது. ஆமாம், அந்த சிலப்பதிகாரத்தை எப்படி படிக்கல, இந்த கண் கொண்டு நம்ம அதை பார்க்கவே இல்லை அட அப்படின்ட்டு திருப்பி மறுபடியும் போய் சிலப்பதிகாரம் எடுத்து பார்த்தா, அந்த சிலப்பதிகாரம் இத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒன்று, சரவணகுமார் காத்திருந்து சரவணகுமார் இவர்களும் தெய்வமாக்கப்படலாம் எழுதும் பொழுது அது வேற ஒரு வடிவம் கொடுக்குது. இப்போ ஒரு நூல் என்பது படிக்கும் பொழுது ஒன்று நமக்கு ஏற்கனவே உணர்ந்ததை உணர்த்தணும், அல்லது நம்ம அதை தொட்டு வேற ஒன்று படிக்க கிளம்பணும் இல்லையா. ஒன்று நிற்கக்கூடாது அதில் புத்தகம் என்பது, அதில் வந்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல சிலப்பதிகாரத்தை குறிப்பிட்றாரு. இந்த புத்தகம் படித்ததுனால தான் நான் மறுபடியும் இன்றைக்கி சிலப்பதிகாரம் எடுத்து அந்த அஞ்சு பாட்டு படிக்க போனேன். அந்த அஞ்சு பாட்டு படிக்க போனதுனால மேற்கொண்டு ஒரு அஞ்சு பாட்டு, கீழே இந்த பாட்டு மேலே இந்த பாட்டை மாறி மாறி ஆட பிரமாதமாக இருக்கல பிரமாதமாக இருக்கலாம் அப்படி தான் நான் ஏழு மணிக்கு வந்துருந்தேன். இந்த சிலப்பதிகாரத்தை தேர்தல் தான் போய் உட்காந்தேன். ஆக இந்த அஞ்சு பாட்டை என்ன படிச்சிருவோம், ஏன் இது காரணம்லாம் ஒரு தெளிவிக்க முடியாது அப்படின்னு படிக்க போனால் அந்த சுவையில் வந்து மேலும் கீழமாக படிச்சுக்கிட்டதில் ஒரு ஆரம்ப கால் மணி ஆயிடுச்சு. அப்போ இந்த காதலை பற்றி இந்த இது வந்து சிலப்பதிகாரத்தோடு சொல்லிக்கிறது நடையில. அதுக்கப்புறம் இந்த காதலர்களை பற்றி பாமரன் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா வாசி, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரி வந்து அவர் பிரமாதமாக காதலிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு வரி இருந்து எழுதியிருந்தார். அதாவது என்னென்னா, ஒரே ஒரு வரி தான் அது, அதில் எது விவரணையே கிடையாது. ஒருத்தர் பார்த்தாச்சு, அவன் வந்து ஒரு கீதாரி ஆடுமேச்சிட்டு போயிடுறான் ஊருக்கு, மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து வர்றான், வரணும் வருவான் வரும் காத்துக்கிட்டுக்கா வரல, ஆனால் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தாச்சு ரெண்டு பேரும் காதலும் காதலையும் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்தோன்னே ஒரே ஒரு வரி எழுதுறாரு, ரொம்ப நாள் பார்க்காமல் பார்த்ததால், ரொம்ப நாள் பார்க்காமல் பார்த்ததால் அன்று ஒருவருக்கு ஒருவர் அம்பிட்டு அழகாக தெரிந்தார்கள். அதுக்கப்புறம் தான் சொல்றதெல்லாம் வருது அதானே இல்லையா. லாசா ராமங்கிறது எழுதி எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிச்ச வரி, தூரத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள், அழகாக இருந்தாள், அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அருகில் வந்த பின்னும் அந்த பெண் அழகாக இருந்தது. அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் பார்க்க ரொம்ப நாள் பார்க்காமல் பார்த்ததால் ஒருவருக்கு ஒருவர் அம்பிட்டு அழகாக தெரிந்தார்கள். அதாவது அதே மாதிரி அண்ணன் விவரிச்சார்ல, மொத்த பேரா படித்தார்ல, அந்த மொத்த பேரா படிக்கிற முதல் வரி ஒன்று இருக்கு, அந்த ரெண்டு இதழ்களும் கவி கொண்டிருக்கு முன்னாடி. கண்ணாடி இல்லாமல் ஒருவர் கண்ணில் ஒருவர், கண்ணாடி இல்லாமல் ஒருவர் கண்ணில் ஒருவர் உதடுகள் உரச தங்களது முகத்தை பார்த்தார்கள். எனக்கு அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு காதலர்கள் இப்பொழுது ரொம்ப ரகசியமாக வளர்றவங்க. அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு, ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலர் கண்ணையே உடனு.
ரெண்டு பேரும் காதலிப்பாங்க, ஆனால் தெரிஞ்ச ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டான்னா ஏதிலார் போல, தெரியாத மாதிரி ஏதிலார் போல, இவருக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உழனு. அந்த மாதிரி சரவணகுமார் கண்ணில் இருக்க பொதுநோக்கம் மட்டுமே வச்சுக்கிட்டு விஜய் சக்கரவர்த்தி காதலிக்கல காதலின்னு சொல்லிட்டே இருக்காரு. காதல் வரும்போது எவ்வளவு நெருக்கமான ஆளும் காதலர்களுக்கு ஏதிலார் தான், அதை சொல்லவே மாட்டாங்க. அந்த அது என்ன காரணம், இந்த புத்தகத்துக்கு மிச்ச விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுவெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன், ஆனால் அனுபவிச்சதில்லை. இந்த ரொம்ப வந்து பாவப்பட்டவங்க தான் மதுரையில் பிறப்பாங்க, மதுரைனா மதுரை நகரத்தில். ஏன்னா சென்னையில் இருக்கும் பூரா அவங்கெல்லாம் பயங்கரமாக வில்லேஜ் கண்டென்ட்டில் பயங்கரமாக இருப்பாங்கடா மதுரைக்காரங்கடா அப்படின்னு அவங்க மெட்ராஸுக்கு நம்மளுக்கு என்ன மிரளுவான். நிஜமாகவே மதுரையினுடைய கிராமங்கள் இருக்காங்க, மதுரையோட கிராமம்னா என்ன, மதுரையிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி அவ்வளோ சின்ன ஊர் மதுரை. அவன் இருக்கான் பாருங்க, அவன் பூரா அவன் பூரா அந்த மதுரையிலே நகரத்தில் வளர்ந்தவனை பார்த்து இவங்கெல்லாம் பயங்கரமான சிட்டி கேஸ்டா மாடர்னா பின்னிடுவாயிடா அப்படின்னு. ஆனால் அந்த மதுரைக்காரையை மட்டும் தான் ரெண்டும் கேட்டாங்க, அவனுக்கு கிராமமும் தெரியாது நகரமும் தெரியாது, அப்படியே பொதுவான மெய்ப்பிலே நடத்திக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அப்படி இந்த நாவல் எழுதப்பட்டிருக்க எல்லா எந்த விஷயமும் கதிரத்தில் தொடங்கி ஆடு மேய்க்கிறதில் ஆரம்பித்து அது எல்லாம் அவ்வளவு பிரமாதம், அவ்வளவு சுத்தமாக சாமி கும்பிட்றதுலேருந்து, அதாவது அது தோப்பா சொல்லி தான் படிச்சிருக்கேன். இவர் வந்து அந்த பொண்ணு ஓடுறா தோப்பா சொல்லி படித்தது அது சொல்லவில்ல, அது வந்து இந்த தமிழர் வாழ்வியல் வாழ்க்கை முறை என்னவா இருந்துச்சுன்னு சொல்கிறது வந்து நீர் வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை சூடங்காட்டாதீங்கன்னு சொல்கிறது சொல்கிறாரு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான அவர் சொல்ல நினச்ச நல்ல வேலை பக்கத்தை எடுத்து நல்லா வந்துருச்சு. இல்லை இல்லை அவன் நீரியல் சடங்கு, அதாவது ஒரு விவரணை இருக்குல்ல ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது விஷுவலாக அவங்க மனசுக்குள்ள ஒன்று வருதில்லை, ஒரு நாவல் சிறந்த நாவல் அது வரும். சரவணகுமார் என்ன பண்ணுறாருனா அது ரீரெக்கார்டிங்கோடு எழுதுறாரு. அவள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டாவன் பார்த்தோன்னே அவனுக்கு புத்தம் கொடுத்துட்டு ஓடுறா. அவள் ஓடுறது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவள் ஓடும்போது கொலுசு சத்தமும் பாவாடை உரசும் சத்தமும் செருப்பு சரளையோடு மோதி எழுப்பிய சத்தமும் வீசிய தென்றலும் அந்த தென்றலால் கீழே விழுந்து கொண்டிருந்த புளியம்பளத்தின் ஓடு உடைந்து எழுப்பிய சத்தமும் பின்னணி இசையாக அமைந்து அவனை மிதக்க செய்ததுங்கிறார். ஒருத்தன் புத்தம் கொடுத்துட்டு ஓடுறா அவ்வளோதான். அவள் ஓடுறது எப்படி இருந்துச்சுன்னா அவள் ஓடும்போது கொலுசு சத்தமும் பாவாடை உரசும் சத்தமும் செருப்பு சரளையோடு மோதி எழுப்பிய சத்தமும் வீசிய தென்றலும் அந்த தென்றலால் கீழே விழுந்து கொண்டிருந்த புளியம்பளத்தின் ஓடு உடைந்து எழுப்பிய சத்தமும் பின்னணிசையாக அமைந்ததுங்கிறது. அப்படி இந்த புத்தகம் கதைக்காக கொண்டாடுமான கொண்டாட வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த கதை இன்னும் இருக்க கட்டியிருக்கலாம், அவ்வளவு கதை கிளைக்கதை நிறைய இருக்குதுல்ல. அந்த மாமனும் மச்சனும் சின்ன வயசுல ஒன்றா வளர்கிறாங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க நட்பு வந்து அவ்வளோ பிரமாதமாக எழுந்துருக்கான எல்லா வாய்ப்பு இருந்து அதை விட்டுட்டு வந்துடுறாரு கதை இது இல்லைன்னு. அப்படி ஒவ்வொரு இடத்துல அந்த கிழவி ஒருத்தி வாசலில் திண்ணியில் உட்காந்து மருமகளை திட்டிகிட்டே இருக்கா, அவள் பிரமாதமான கதாபாத்திரமாக இருக்கா, ஆனால் அவளுக்கு மொத்தமே ரெண்டு பக்கம் தான் இருக்கு இந்த கதையில். அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க நல்ல கருப்பும் உருவம், ரெண்டு பேர் பொண்டாட்டியிலும் வீட்டுக்குள்ளே சமைக்க சொன்னால் அவ்வளோ சண்டை போடுறாங்க, அதுவே வந்து காட்டு வேலைக்கு வந்து அவ்வளோ ஒத்துமையாக ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. காரணம் ஒத்துமையாக வேலை செஞ்சால் தான் வெள்ளாமல் வீடு வந்து சேருங்கிறதுல கிளியராக இருக்காங்க, அப்போ சண்டையே வர்றதில்லை. ஆனால் அவர்கள் இருக்கு வீட்டுக்குள்ளே வர சண்டை இருக்குல்ல அதை ரொம்ப பிரமாதமாக, அது ஒரு பிரமாதமான ஒரு கதையாக இருக்குது. இப்படி இது எல்லாத்தையும் இருக்கி இது ஒரு பிரமாதம் இடமாக ஆக்கியிருக்க முடியும்னு ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அவர் சொல்ல வந்து அது இல்லைல்ல, நான் விரும்புறது எப்படி அவர் எழுதுவார், அவர் எழுதுனது வந்து இதை சொன்னால் போதும்னு நினச்சிருக்காரு இல்லை. ஆனால் இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கதையில் இந்த நடை வந்து பிரமாதமான நடை, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்படி அதை வந்து எதையுமே வலிந்து சொல்லாமல் போகிற போக்கெல்லாம் சொன்னல கழுத பொண்ணுக்கு திருப்புழி தான் மருந்து எழுதியிருக்காருன்னு அந்த மாதிரி போகிற போக்கில் சொல்கிறது இருக்குல்ல அது வந்து அவ்வளோ அழகாக அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மொழி நடைக்காக அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் தான் இவர்களும் தெய்வமாக்கப்படலாம்னு நினைக்கிறான். அடுத்த ஊர்வாய் படிக்கல என்ன சொன்னார், நான் இப்போ எது காத்துக்கிட்டு இருக்கேன்னா இவர் சரவணகுமார் மறுபடியும் தொடர்ந்து நிறைய எழுதணும், அது எழுதும்போது இது வசப்பட்டோம் பிரமாதமாயிடும் இல்லையா. ஒரு சிலர் முதல் நாவல்லையே வெடித்து கிளம்புவாங்க, ஒரு சிலர் அந்த மேக்னம் ஓப்பர்ஸ் கொடுக்க 5வது நாவல் ஆகும், பல பேர் கடைசியில் எழுதி முடிச்சு அதை எழுதாமே இருந்திருக்கான். நமக்கு அட்லீஸ்ட் சரவணகுமார்ட்ட அதற்கான வலுவான சாத்தியக்கூறு பூரா தெரியுது இந்த நாவலில் அப்படிங்கிறதால மகிழ்ச்சி. வெல்கம் சரவணகுமார், நன்றி.